அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். யூதர்கள் யார் என்ற தலைப்பில் கானான் தேசத்தில் பஞ்சம் ஏற்பட்டதால் எகிப்து தேசத்திற்கு தனது சகோதரனான யோசேப்பிடமே பஞ்சம் பிழைப்பதற்காக தானியம் கொள்ள வந்த யாக்கோப்பினுடைய புதல்வர்களை பற்றி பார்த்து வருகிறோம். சென்ற தொடரிலேயே யோசேப்பினுடைய சகோதரர்கள் முதல் முறையாக பஞ்சம் பிழைப்பதற்காக தானியத்தை பெற்று சென்று விட்டார்கள். அந்த தானியம் தீர்ந்து போகவே மீண்டும் இரண்டாவது முறையாக தனது இறுதி சகோதரனான பெஞ்சமினையும் கூட்டி வந்தார்கள். ஏனெனில் யோசேப்பு இவர்களை நம்புவதற்காக அவனது இறுதி சகோதரனையும் இம்முறை கண்டிப்பாக கூட்டி வர சொல்லியிருந்தான். இதன் தொடர்ச்சியை இந்த தொடரில் நாம் காணலாம். கானானிலிருந்து தானியம் கொள்ள வந்திருந்த யோசேப்பினுடைய இறுதி சகோதரனான பெஞ்சமினுடைய சாக்கு மூட்டையில் யோசேப்பினுடைய பானபாத்திரம் இருந்ததை கண்டு அங்கு வந்திருந்த யோசேப்பினுடைய அதிகாரிகள் யோசேப்பினுடைய சகோதரர்கள் அனைவரையும் கைது செய்து யோசேப்பிடம் கூட்டி சென்றார்கள். யோசேப்போ அவர்களை பார்த்து, நீங்கள் எவ்வாறு என் வீட்டிலேயே அதுவும் எனது பானக்கிண்ணத்தையே திருடிச் செல்லலாம் என்று விசாரித்தான். அப்பொழுது இதனை கேட்ட யூதாவோ, நாங்கள் யாரும் இவ்வாறு செய்யவில்லை, நாங்கள் எவ்வாறு இதுபோன்று செய்வோம், நீங்கள் எங்களுக்கு படியளக்கும் எஜமான் என்றும், அது மட்டும் அல்லாமல் நீங்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில்தான் நாங்கள் எங்களது இளைய சகோதரனையே இங்கு கூட்டி வந்தோம், அவன் இல்லாமல் நாங்கள் இவ்விடம் விட்டு சென்றால் எங்கள் தந்தை எங்களை மன்னிக்கவே மாட்டார், எனவே எங்களது இளைய சகோதரனான பெஞ்சமினை விடுவித்துவிட்டு அதற்கு பதிலாக என்னை கைது செய்து கொள்ளும் என யூதா யோசேப்பிடம் மன்றாடினான். இந்த நிகழ்வை பார்த்த யோசேப்பிற்கு மனம் இலகி கலக்கமுற்றான். அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. எவ்வளவு நேரம்தான் தனது சகோதரர்களினுடைய மத்தியில் தன்னை அந்நியனாக காட்டிக்கொண்டிருப்பான்? எனவே தனது அழுகையை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல் அவர்கள் அனைவரையும் வெளியேற சொல்லிவிட்டு அழுது புலம்பினான். இதனை பார்த்த எகிப்திய அதிகாரிகளோ, நீங்கள் எதற்காக பஞ்சம் பிழைக்க வந்த ஒரு திருட்டு கூட்டத்திற்காக அழுகிறீர்கள் என்று யோசேப்பிடம் விசாரித்தார்கள். பின்புதான் அறிவித்தான், இவர்கள் அனைவரும் எனது சகோதரர்கள் என்று. பின்பு தனது சகோதரர்களை உள்ளே வர சொல்லியிருந்தான். உள்ளே வந்த அவர்களிடம், நான் தான் உங்கள் சகோதரனான யோசேப்பு, எகிப்தியர்களிடத்தில் விற்கப்பட்ட சகோதரன் நானே என அவர்களிடம் அறிவித்தான். பெஞ்சமினை கட்டி தழுவி அழுதான். பின்பு ஒவ்வொரு சகோதரர்களையும் அழைத்து கட்டி தழுவி முத்தம் செய்தான். ஒவ்வொருவரையும் நலம் விசாரித்தான். இது அனைத்தும் இவர்களுக்கு வியப்பாகவும் பயமாகவும் இருந்தது. ஏனெனில் தங்களால் விற்கப்பட்ட யோசேப்பு என்று எகிப்திலே அதிபதியாக உள்ளான், மீண்டும் நமது துரோகத்தை எண்ணி நம்மை பழிவாங்கி விடுவானோ என்று அஞ்சினார்கள். அதே சமயத்தில் யோசேப்போ, இவற்றை எல்லாம் மனதில் வைத்து கொள்ளாமல் நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம், ஏனெனில் கானான் தேசத்தில் பஞ்சம் உண்டாக போகிறது, பஞ்சத்திலிருந்து நாம் பிழைத்துக் கொள்வதற்காக உங்களுக்கு முன்பாக ஆண்டவன் என்னை இங்கே அனுப்பியுள்ளார், எனவே நீங்கள் அனைவரும் விரைந்து கானான் நாடு சென்று நமது தந்தையையும், அதோடு மட்டும் அல்லாமல் உங்களது குழந்தைகள், உங்களுக்கு பிறந்தவர்கள், உங்களது கால்நடைகள், உங்களது பாத்திரங்கள் என அனைத்தையும் எடுத்து வாருங்கள். இங்கே எகிப்து தேசத்தின் அருகாமையில் உள்ள சீகன் தேசத்தில் உங்களுக்கு குடியிருக்க நிலம் வழங்கப்படும் என அறிவித்தான். இந்த செய்தி அனைத்தும் எகிப்திய அதிபதியான பார்வோனுக்கு அறிவிக்கப்பட்டது. பார்வோனோ இவர்களை அழைத்து இவர்கள் அனைவரையும் நலம் விசாரித்தான். பின்பு பார்வோன் இவர்கள் அனைவரையும் மிக விரைவாக கானான் தேசம் சென்று உங்கள் பொருட்கள், உங்களது மனைவி மக்கள், உங்களது தகப்பன் என அனைவரையும் கொண்டு வாருங்கள். உங்களுக்கு இங்கேயே தங்க சிறப்பு அனுமதி வழங்கப்படும். நீங்கள் அனைவரும் எகிப்திய மக்களை போன்று சுகமாக வாழலாம் என்று அறிவித்தான். அது மட்டும் அன்று யோசேப்போ, கானான் தேசத்தில் 5 ஆண்டுகளுக்கு பஞ்சம் நீடிக்கும், எனவே நீங்கள் அங்கு வாழ முடியாது. எகிப்து தேசத்திலும் அதே 5 ஆண்டுகள் பஞ்சம் நீடிக்கும். இருப்பினும் நாங்கள் எகிப்திற்கு தேவையான அனைத்து தானியங்களையும் தயார் நிலையில் வைத்துள்ளோம், எனவே விரைந்து சென்று அனைத்தையும் கொண்டு வாருங்கள் என்று கூறினான். இது மட்டும் அன்று இவர்கள் தங்களது பொருட்களை கொண்டு வருவதற்காக பெரிய வண்டிகளையும் அனுப்பி வைத்தான். இவற்றோடு 10
கழுதுகளில் தனது தகப்பனுக்கு தேவையான எகிப்திலே கிடைக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்களை அனுப்பி வைத்தான். அடுத்த 10 கழுதுகளில் தனது தகப்பனுக்கு தேவையான பல்வேறு ஆடை ஆபரணங்கள் என அனைத்தையும் அனுப்பி வைத்தான். இது மட்டும் அன்று தனது உடன் பிறந்த சகோதரனான பெஞ்சமினுக்கு 300 வெள்ளிக்காசுகளையும் தேவையான பொருட்களையும் 500 மேற்பட்ட உடைகளையும் கொடுத்து அனுப்பினான். இதேபோன்று தனது மற்ற சகோதரர்கள் என அனைவருக்கும் அவர்களுக்கு மிகுதியான உடைகளையும் தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களையும் மிகுதியான பரிசு பொருட்களையும் அவர்களுக்கு மட்டும் அன்று அவர்களது பிள்ளைகளுக்கும் கொடுத்து அனுப்பினான். இவைகள் அனைத்தையும் யோசேப்பினுடைய சகோதரர்கள் தங்களது தேசமான கானான் தேசம் கொண்டு சென்றார்கள். இவர்கள் வந்து, உங்களது மகனான யோசேப்பு இன்னும் இறக்கவில்லை, அவன் எகிப்து தேசத்தில் அதிபதியாக உள்ளான், பாரோனுக்கு அடுத்த நிலையில் உள்ளான் என அறிவித்தார்கள். இதனை கேட்ட யாக்கோப்பு நம்ப மறுத்தார். பின்பு யோசேப்பு தனது தந்தையான யாக்கோப்பிற்கு கொடுத்து அனுப்பிய அனைத்து பரிசு பொருட்களையும் யாக்கோப்பிற்கு கொடுத்தார்கள். இதனை பார்த்த யாக்கோப்போ அவனை அவனாலேயே நம்ப முடியவில்லை. இவற்றையெல்லாம் பார்த்து அவன் தனது கடவுளுக்கு நன்றி கூறினான். இது மட்டும் அன்று யாக்கோப்பு யாக்கோப்பினுடைய பிள்ளைகள் என அனைவரும் மிக விரைவாக தங்களது தேசமான கானான் தேசத்தை விட்டு எகிப்திற்கு செல்ல ஆயத்தமானார்கள். இவ்வாறு கானான் தேசத்திலிருந்து எகிப்து தேசத்திற்கு சென்ற யாக்கோப்பின் பிள்ளைகள் மற்றும் அவரது பிள்ளைகளுக்கு பிறந்த பிள்ளைகள் என மொத்தமாக 68 பேர் சென்றதாக கூறப்படுகிறது. இது மட்டும் அன்று ஏற்கனவே யோசேப்பு எகிப்து தேசம் சென்றிருந்தான். அவன் எகிப்து தேசத்து அதிகாரியினுடைய மகளை மணந்திருந்தான். அவனுக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். அது மட்டும் அன்று ஒரு மகன் கருவிலேயே இருந்தான். இவ்வாறு கானான் தேசத்திலிருந்து எகிப்து தேசத்திற்கு பஞ்சம் பிழைக்கச் சென்றவர்களுடைய எண்ணிக்கை 70 பேர் என திருவிவிலியத்தில் கூறப்பட்டுள்ளது. வரலாறு தொடரும். நன்றி.